வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி வந்து ஒரு பட்டம் வீடியோ விட்டுருந்தோம். அப்போ அந்த பட்டத்தை விட்றப்ப என்ன ஆச்சுன்னா, நம்ம 200-300 மீட்ரு நூலை விட்டாச்சு. அதை ரிக்கவரி பண்ணி கட்டி எடுத்துகிட்டு போகிறக்குள்ளாண்டே ஒரு டைம் ஆயிடுச்சு, எப்படியும் ஒரு 2 hours ஆச்சு ஆணுச்சு. இதை வந்து உடனேயே நம்ம வந்து ஒரு 2-5 மினிட்ஸில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு மிஷின் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அது இந்த வீடியோவில் வரும். அடுத்ததாக ஒரு பட்டத்தை பறக்க வச்சு எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படியும் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனில் வந்து ஆல் நினச்சிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ்லாம் இருக்குது. இந்த வீடியோ முடிச்ச பிறகு அதையும் போய் பாருங்கள், நல்லாவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பேனா ரீஃபிலோட பாடி இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு டேப் இருக்கிற டேப்பை வந்து ரோலிங் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இது மாதிரி 2 கார்போர்டு வந்து டிராயிங் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்து 2 ஹோல் போட்டுக்கோங்க. அடுத்ததாக வாட்டர் கேன் கேப் இருக்குல்ல, அது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து நடுவில் ஹோல் போட்டுக்கோங்க சின்னதாக. அடுத்ததாக இது மாதிரி ஒரு ஸ்டீல் இது கம்பி ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்டீல் கம்பி இருக்குல்ல, இதை வந்து இந்த ஃபேனோட இப்போ வந்து இந்த ஸ்டீல் கம்பி இருக்குல்ல, இதை வந்து இந்த பேனாவோட பாடியில் வந்து செட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஹோல் போட்டு செட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அடுத்ததாக 2 கார்போர்டையும் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று செட் பண்ணிடுங்க. இந்த 2 கார்போர்டையும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ண பிறகு இந்த ஃபெய்குக்கு இருக்குல்ல, அந்த ஃபெய்குக்கை வச்சு 2 பக்கமும் பேஸ்ட்டு பண்ணிடுங்க. பேஸ்ட்டு பண்ண பிறகு இந்த கேப் இருக்குல்ல, இதை வந்து இந்த கம்பியில் இன்சைடு பண்ணி ஒரு லாக் வச்சுருங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நூலை வந்து ரோலிங் பண்ணுற ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு இதில் செட் பண்ணணும், ஒரு மிஷினில். நம்ம ஆல்ரெடி ட்ரில் மிஷின் பண்ணியிருந்தோம்ல, அந்த ட்ரில் மிஷின் எடுத்துக்கிட்டாச்சு. அதில் உள்ள பிட்டை கழட்டிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து அந்த ரோலிங் பண்ணுறத செட் பண்ணிடலாம். இதில் வச்சு செட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து டைட் வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரெடி ஆச்சு. இதை வந்து இப்போ யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ வந்து இந்த மிஷினுக்கு வந்து நம்ம பவர் சப்ளை கொடுக்க 12 watts பேட்டரி எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே வந்து வயர் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நூலை வந்து அந்த நூலோட ஸ்டாண்டில் வந்து செட் பண்ணிடுங்க. நூலை செட் பண்ண பிறகு அந்த சுவிட்சை ஆன் பண்ணதோட அந்த நம்மள்கிட்ட உள்ள நூல்கண்டு எல்லாமே அந்த நூல்கண்டு ஸ்டாண்டில் போய் செட் ஆனுச்சு. இதை வந்து நாங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பார்த்தோம், சூப்பராக ஒர்க் ஆகணுச்சு. 2வது கான்செப்ட் ஒன்று சொல்லியிருந்தோம், ஒரு பட்டத்தை பறக்க வச்சு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு. இது உண்மையில தாங்க. எப்படின்னா விண்டு மில் இருக்கிற காற்றாலே அதில் வர்ற பவரை விட இதில் வந்து அதிகமாகவே குறைஞ்ச செலவில் சிம்பிளாக வந்து ஒரு பட்டத்தை பறக்க வச்சு எலக்ட்ரிசிட்டி வந்து சிம்பிளாக ரெடி பண்ணலாம். இது வந்து நீங்கள் ஹீரோ படத்தில் கூட ஒரு சீனில் பார்த்துருப்பீங்க. எப்பட்றா ஒரு படத்தை வச்சு நம்புறதுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோவோட லிங்க்கும் ஆர்டிஸ்டோட லிங்க்கும் நான் தரேன், அது மூலமாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பட்டத்தை பறக்க விட்டுட்டோம். எப்படியும் 200-300 மீட்டரில் நாங்கள் நூலை விட்டுருப்போம், இந்த மிஷினில் உள்ள நூலை. இப்போ வந்து நம்ம விட்ட நூலையெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போகிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ வந்து நம்ம நூல்கண்டு மிஷினை வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். இந்த மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து நூல்கண்டு வந்து அந்த நூல்கண்டு ஸ்டாண்டில் வந்து செட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக சுவிட்சை ஆன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இதே நான் கையால் இந்த நூல்கண்டை சுற்றியிருந்தேன்னா எப்படியும் 25 நிமிட்ஸ் ஆகிருக்கும். எனக்கு 2 மினிட்ஸில் சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இந்த மிஷின் வந்து எங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. அடுத்ததாக எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இது சேம் கான்செப்ட் கிடையாது, அதுக்கு ரொம்ப செலவாகும். நாங்கள் சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்கோம். இது வந்து எப்படின்னா நாங்கள் அந்த நூல் ஸ்டாண்டில் உள்ள திருப்பி அந்த நூலை உடுறப்ப பட்டம் வந்து பறக்கப்படுகிறது. இதனால் டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது இல்லாமல் அந்த மோட்டரில் உள்ள சாஃப்ட்டை சுற்றும். அந்த சாஃப்ட்டை சுற்றுற இல்லாமல் உள்ளே உள்ள மேக்னெட்டிங் ஃப்ளெக்ஸ் மூலமாக கண்டக்டர் கட் பண்ணி நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதை வச்சே நம்ம ரியல் டைமில் விண்டு மில் இருக்கிற காற்றாலே அதில் வர்ற பவரை விட ஒரு பட்டத்தை பறக்க வச்சு பெட்ரி எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் அதுக்கு வந்து கொஞ்சம் செலவு கொஞ்சம் கூட ஆகும். இதுக்கு வந்து சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம் ஈஸியாகவே. இந்த மிஷினை வந்து வால்ட் மீட்டரில் ட்ரை பண்ணி பார்த்தப்ப அந்த மிஷினை ஓட ஓட எங்களுக்கு வந்து 2 வால்ட்டு 4 வால்ட்டுன்னு மாறி மாறி எலக்ட்ரிசிட்டி வந்து கிடச்சிச்சு.
அடுத்ததாக இன்னொரு சாம்பிள் வீடியோ காட்டுறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டை வந்து இந்த மிஷினில் ஆட் பண்ண மூலமாக எங்களுக்கு அந்த மிஷின் வந்து ரொட்டெக்ட் ஆக ஆக எலக்ட்ரிசிட்டி வந்து நல்லாவும் கிடச்சிச்சு. வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு மிஷினாக நீங்கள் நினச்சிருப்பீங்க. மிஷின் த ரெடியூசஸ் ஹியூமன் அஃபெக்சஸ், நம்மளுடைய வேலைகளை எதை எது சிம்பிளாக்குதோ ஈஸியாக செய்யுதோ அது எல்லாமே மிஷினு ப்ளஸ் டிவைஸ் தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பட்டத்தை விட்டுட்டு அந்த நூலை எடுக்கிறதுக்காண்டி தான் அந்த மிஷின் ரெடி பண்ணியிருந்தேன். ப்ளஸ்ஸு இதை வந்து ஒரு பொழுதுபோக்குக்காண்டி தான் ரெடி பண்ணியிருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி மெக்கானிக்ஸ் வீடியோஸ்லாம் நிறையா போடலான்னு இருக்கேன். அது முன்னாடி நம்ம சேனலுக்கு ஜஸ்ட் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி புத்தம் புதிய வீடியோவே நாளை உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறு ஃபிங்கர் பிரிண்ட் தமிழா சேனல் ஃபகத். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.